7 தாமரை பொறுப்பும் பொது நலமும் தொடர்கிற இந்த வெளிச்சம் நிகழ்ச்சி இனி நாம் பார்க்க விரும்புவது பூவாளி பகுதி. கார்டனிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து பெரிய தோட்டம் வேணும், பெரிய வீடு வேணும் அப்படிங்கலாம் அவசியமே இல்லைங்க. நம்ம இருக்கிற சின்ன இடத்துல அழகாக கார்டனிங் பண்ணலாம். அப்படிப்பட்ட கார்டனிங் டிப்ஸை நம்ம இன்னைக்கு பூவாளி நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பூவாளி நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இனிவரும் தொடரில் என்னென்ன பார்க்க போகிறோம்னாக்கா, பூ அதாவது வீட்டு தோட்டம் அமைத்தல் எப்படி, மாடித்தோட்டம், அதுவும் வந்து மண் இல்லாமல் விவசாயம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். மண் இல்லாத விவசாயம்னாக்கா எப்படின்ட்டு எல்லாம் யோசிப்பீங்க. காயத்து அதாவது தென்னை நார் கழிவுகள், தென்னை நாருனாக்கா தென்னை தேங்காய் மட்டையிலேருந்து எடுக்கிறோம் பாருங்கள், அந்த நார், அந்த நாரை வந்து வச்சு எப்படி நம்ம விவசாயம் பண்ண போகிறோன்றது தான். எப்படி செய்யணும், எப்படி வந்து அதை பயன்படுத்துகிற முறை நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். பயன்படுத்துறதுனாக்கா வந்து அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, என்ன போட்டால் என்ன வந்து வேகமாக வரும், என்னென்ன காய்கறியை நம்ம வீட்டிலருந்தே எடுக்க முடியும் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு இனி வரும் தொடரில் சொல்லுவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் நார் கழிவு பயன்படுத்தி என்ன பண்ணுறோம், அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான, ரொம்ப வெயிட் இல்லாத ஒரு விஷயம், ரொம்ப லேஸாக இருக்கும். தண்ணி ஊற்றுனீங்கன்னாக்கா ஒரு தென்னை இதில் வந்து 5 மடங்குலேருந்து 7 மடங்கு வரைக்கும் நல்லா வந்து விரிவடையும். தண்ணி ஊற்றி அதில் வந்து கொஞ்சம் உரம், என்ன உரம் வேணாலும், அதாவது ரசாயன கலப்பில்லாத மண்புழு உரமோ இல்லை வந்து எல்லா இது இயற்கை உரத்தில் வந்து இந்த மக்கின உரம்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு வந்து எல்லா நர்சரியிலையும் கிடைக்கும், இயற்கை அங்காடிகளில் கிடைக்கும். உங்களுக்கு அதை போட்டு ஒரு 7 to 15 நாள் வரைக்கும் கூட நீங்கள் அதை அப்படியே வைக்கலாம். அது வந்து நல்ல கருப்பு கலரில் மாறிடும். மாறும்போது உங்களுக்கு வந்து அதோடய தன்மை வந்து ரொம்ப நல்ல வீரியமாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து எல்லா பயிரும் அதில் பண்ணலாம், எல்லா பயிரும் பண்ணலாம். நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் நெல் கூட அதில் பயிரிட்டு எடுத்திருக்காரு, நல்ல நல்ல விளைச்சலே இருக்குது. மாடி தோட்டத்தில் மண் தொட்டி வந்து ரொம்ப சிறப்புங்க. இப்போ எல்லாருமே வந்து நம்ம சிமெண்ட் தொட்டியை நோக்கி போயிட்டுருக்கோம். சிமெண்ட் தொட்டி வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கனாக்கா, வெயில் காலத்தில் வந்து உங்களுக்கு அந்த வெயில வந்து தாங்கக்கூடிய சக்தி கிடையாதுங்க. ரொம்ப வேகமாக வந்து அந்த வெயில வந்து இழுத்து கொடுத்தோன்னா ரொம்ப சூடு வேகமாகிடும். ஆனால் வந்து தென்னை நார் கழிவுல வந்து அதுலேயும் பண்ணுறாங்க. எப்படின்னா வந்து தென்னை நார் கழிவு வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி தண்ணி ஊற்றுனீங்கன்னா 3 நாள் அந்த ஈரப்பதம் இருக்கும். மேலே இருக்க ஒரு லேயர் மட்டும்தான் காஞ்சா மாதிரி தெரியும். நீங்கள் உள்ளே கை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே வந்து ஈரம் இருக்கும். நம்ம இப்போ வெளியே போகிறோம், ஊருக்கு போகிறோம் அப்படின்ற டைமில் வந்து ஏதாவது வந்து பாட்டில், பெட் பாட்டிலில் வந்து ஒரு சின்ன ஹோல் போட்டு அதில் வந்து தண்ணியை வந்து ஊற்றி வச்சுட்டு அது மேலே நிற்க வச்சு கட்டிட்டு போயிட்டோன்னா அது பாட்டில் ஒழுகிட்டே இருக்கும். அந்த தண்ணி போதுங்க, நீங்கள் 10 நாள் கழித்து வந்தாலும் செடி சாகாது. அப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்றது, கத்திரிக்காய், மிளகாய், தக்காளி, வெங்காயம், பூண்டு, காலிஃப்ளவர், கோஸு, இதெல்லாம் வந்து நம்ம இந்த சீசன்லலாம் பண்ணலாங்க. ஊட்டியில் தான் பண்ண முடியும்லாம் கிடையாதுங்க. நம்ம கோஸும் காலிஃப்ளவரும் இங்கே வராதுன்றதே கிடையவே கிடையாது. நம்ம நண்பர் வீட்டில், இப்போ என் வீட்லேயும் நான் போட்டு வச்சுருந்தேன், இப்போ எடுத்து முடிச்சிட்டேன் நான். ஏன்னா இந்த சீசனில் வந்து நம்ம என்னென்ன பயிர் பண்ண முடியும், காலிஃப்ளவரை, பீட்ரூட்டை, நூக்கள் எல்லாமே பண்ணலாம். எதுவுமே பண்ண முடியாதுன்றதே கிடையாதுங்க. எல்லாமே நம்ம வந்து விருப்பப்பட்டு பண்ணுறது தான். முக்கியமாக என்னென்னா வந்து ரசாயனத்துலேருந்து கொஞ்சம் விடுதலை ஆகிக்கலாம். ரசாயன கலப்பு தான் எல்லாத்துலேயுமே. கீரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது மார்க்கெட்டில், ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு வரும். ஆனால் அந்த கீரையில் எவ்வளோ ரசாயனம் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அதனால தான் அது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. யூரியா போடுற கீரை வந்து ரொம்ப வேகமாக ஹைட்டாக வளருங்க. யூரியா இல்லாத கீரை குட்டையாக தான் இருக்கும், இதுக்கு மேலே வளரவே வளராது. அது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. ரொம்ப நல்லாயிருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு வாங்கிட்டு வரும். தென்னை நார் கழிவுன்றதை வந்து உங்களுக்கு வந்து எல்லா விதமான அளவுகள்லையும் கிடைக்குதுங்க. சின்ன பட்டன் சைஸ்லேருந்து, பட்டன் சைஸில் வந்து எதுக்கு உபயோகப்படுத்துகிறோம்னாக்கா நாற்று விடுறதுக்கு. நாற்று விடுறதுக்கு வந்து உங்களுக்கு நர்சரியில் போய் கேட்டிங்கன்னா ப்ரோ ட்ரெயின் கேட்டிங்கன்னாக்கா கிடைக்குங்க. அது வந்து குழித்தட்டுன்னு சொல்லுவாங்க. குழித்தட்டில் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன தென்னை நார் கழிவு வந்து பட்டன் சைஸில் கிடைக்கும். அது ஒன்று ஒன்று போட்டிங்கன்னா அப்படியே ஃபுல்லாகிடும். அதில் வந்து அதை முதல்ல தண்ணி ஊற்றணுன்னாக்கா அப்படியே ஃபுல்லாகிடும். அதை ஃபுல்லாக சமப்படுத்திட்டு அது மேலே வந்து உரத்தை தூவி விட்டுட்டிங்கனாக்கா ஒரு ஒரு இதுலேயும் ஒரு ஒரு விதை வச்சா போதுங்க. நிறைய வைக்கக்கூடாது. ஒரு ஒரு ஓட்டையிலையும் ஒரு ஒரு விதை வச்சிங்கன்னா அந்த குழிகளில் 15 to 20 நாளுக்குள்ளே வந்து அதை எடுத்து நம்ம வந்து இன்னொரு தொட்டியில் மாற்றி நடலாம்.
அப்படி தான் நடணும். கத்திரிக்காய், மிளகாய், தக்காளி இதெல்லாம் வந்து நாற்று முறை தான். கோஸை, காலிஃப்ளவர் எல்லாமே நாற்று முறை தான். இதெல்லாம் வந்து மாற்றி நடுறதுக்கு அந்த மாதிரி ப்ரோட்ரை யூஸ் பண்ணுறோம். அப்புறம் நேரடி விவசாயம் பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா வெண்டைக்காய் வந்து நேராகவே விவசாயம் பண்ணலாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு ப்ரோட்ரைலாம் தேவையில்லை. வெண்டை விதை வந்து ஒரு வெண்டை விதை வச்சிங்கனாலே ஒரு தொட்டியில் ஒரு பெரிய செடி வந்துடும். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 காய்கள் வந்து ஒரு டைமில் எடுக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு 3 தொட்டி இருந்துச்சுனாக்கா உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப அதிகமாகவே எடுக்கலாங்க. அதே மாதிரி தக்காளியும் அந்த மாதிரி நிறைய கிடைக்கும். எல்லாமே பராமரிக்கிறது தான் இருக்குது. நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு தடவை அந்த உரத்தை வந்து நம்ம போட்டுகிட்டே இருந்தோம்னாக்கா அதுக்கு நல்லா சத்து கிடைக்கும். இப்போ வந்து நான் சொன்னேன் பாருங்கள், அளவுகளில் கிடைக்குது இதன்ட்டு காயற்பத்து. அந்த சின்னது வந்து நம்ம ப்ரோட்ரேக்கு யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து பெட் பாட்டில்னாக்கா தண்ணி 1 லிட்டர் பாட்டிலில் குடிச்சிட்டு போடுறோம் இல்லையா, அது மேலே கட் பண்ணிவிட்டு அதில் போட்டோம்னா அது ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகி அது கரெக்டான அளவுக்கு வந்துடும். வந்துருச்சுன்னா அதில் கொஞ்சம் உரம் போட்டுட்டு அதை ஒரு 7 டேஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் முள்ளங்கி வச்சிங்கனாக்கா ஒரு பாட்டிலில் ஒரு முள்ளங்கி கண்டிப்பாக வரும். ஒரு விதை இல்லை 2 விதை அதுக்கு மேலே வைக்கவே கூடாது. ஏன்னா ஒன்று போயிடுச்சுன்னா ஒன்று வரத்துக்காக தான் 2 விதை, இல்லைன்னா அது ஒன்றே போதும். ரசாயன உரம் போடுறீங்க அதில் உள்ள மண்ணுக்குள்ள தன்மையும் கூட போயிடுது. அதுக்கப்புறம் அதில் எங்கேருந்து உங்களுக்கு இது கிடைக்கும்? அதுவும் காயரும் வந்து கிட்டத்தட்ட மண் மாதிரி தானே, மண்ணுக்கு மாற்றி தானே. மாற்றினும் போது அதுக்கும் வந்து நம்ம இயற்கை உரம் தான் போடணும். மண்புழு உரம் போடலாம், தொழு உரம் போடலாம், அப்புறம் வந்து சாணம் இது பண்ணி பண்ணுற உரங்கள், காய்கறி மக்கு போடலாம். இதெல்லாம் வந்து ஒரு 45 நாள் மக்கினா தான் காய்கறி வந்து உங்களுக்கு மக்கி உரமாக கிடைக்கும். மாடித்தோட்டத்தோட பயன்கள் நம்ம எப்படி இயற்கை முறையில் வந்து வீட்லேயே எல்லாத்தையும் விவசாயம் பண்ணி எடுக்க போகிறோன்றத வந்து இனிவரும் தொடரில் பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.